ஞான விருட்சத்தை தந்த விழிப்பு புறம் வெங்கடநாதன், சுவாமிநாதன், சத்யநாதன் இவர்கள் மூவரும் பிரிக்கப்படாத தென்னார்காடு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். வெங்கடநாதனின் ஊர் புவனகிரி, சுவாமிநாதனின் ஊர் விழுப்புரம், சத்யநாதனின் ஊர் வீரசோழபுரம். விழுப்புரத்திலிருந்து திருக்கோயிலூர் செல்லும் மார்க்கத்தில் முகையூர் வழியாக வீரசோழபுரம் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. விழுப்புரத்திலிருந்து சிதம்பரம் செல்லும் வழியில் 70 கிலோமீட்டர் தூரத்தில் புவனகிரி அமைந்துள்ளது. வெங்கடநாதனாகிய ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி சத்யநாதனாகிய நான் பல பல பாகங்களாக ஸ்ரீ ஹரி வாயு குருவின் அனுகிரகத்தால் எழுதி வந்தாலும் சுவாமிநாதனின் அருளாசியும் மிகப்பெரிய காரணமாய் இருக்கிறது. ஸ்ரீ மாங்காடு அம்மன், ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகை, திருமணஞ்சேரி, சுந்தரகாண்டம், பகவத்கீதை, ஸ்ரீ ராகவேந்திரர் என்று இன்னும் பலவாக எழுதினாலும் எனது பெரும்பாலான நூல்களில் மாங்காடு அம்மன் அருளாலும் மந்த்ராலய மகானின் அனுகிரகத்தாலும் காஞ்சி முனிவரின் அருளாசியாலும் எல்லோரும் எல்லாமும் பெற்று பல்லாண்டு காலம் பாங்குடன் வாழ மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்று எழுதியிருப்பேன். குறிப்பாக இந்த மூவரை குறிப்பிடுவது ஏன் என்று இப்போது கூறுகிறேன். நான் பள்ளி கல்லூரியில் படிக்கையில் ஆண்டு மலர்களில் எனது படைப்புகள் பிரசுரமாகியிருந்தாலும் முதன் முதலில் தனி நூலாக வெளிவந்தது மாங்காடு அம்மன் அருசுவைதான். அம்மன் அருளால் மனம் கசிந்து உள்ள முருகி நான் எழுதிய 6 வார பாடல்கள் பல லட்சக்கணக்கில் நூலாகவும் ஒளித்தகடுகளாகவும் இன்றும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் மாங்காடு அம்மன் மந்த்ராலய க்ஷேத்திரத்திற்கு முதன் முதலாக நான் சென்றபோது என்னை எழுதவே என்று பிரார்த்திக்க செல்லவில்லை. எனது பிரார்த்தனையை செவிமடுத்து மிகப்பெரிய இக்கட்டிலிருந்து என்னை காத்தாயே, என்னை மீட்டாயே, அதனால் அதற்கு நன்றி தெரிவித்து என்னை மாய்த்து கொள்ளவே மந்த்ராலயம் சென்றேன். அப்படி சென்ற என்னை தடுத்தாட்கொண்டு இன்று இதோ நீங்கள் இவ்வளவு தூரம் பல பாகங்களாய் படிப்பதற்கு என்னை நூல் எழுத வைத்ததற்கு குரு ராகவேந்திரரின் பரிபூர்ண அனுகிரகம்தான் காரணம். அதனால் மந்த்ராலய மகான். ஸ்ரீ ராகவேந்திரரின் சமகாலத்தில் உத்தராதி மடத்தில் பீடாதிபதிகளாய் விளங்கிய ஸ்ரீ சத்யநாத தீர்த்தரின் மூல பிருந்தாவனம் உள்ள ஊர் எங்களூர். அதனால் பெற்றோர் எனக்கிட்ட பெயர் சத்யநாதன். இப்படி சத்யநாதனாய் சில நூல்களை எழுதி வந்தபோது அம்மன் சத்யநாதனாய் என்னை மாற்றியவர் காஞ்சி மாமுனிவர். எனது மத்வ சம்பந்தமான நூல்களை படிக்கும் பல மாத்வர்கள் எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை மிக நுணுக்கமாக நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். சென்ற ஜென்மத்தில் மாத்வனாக தாங்கள் இருந்திருப்பீர்கள் என்று கடிதம் எழுதுவார்கள், தொலைபேசியில் கூறுவார்கள். உங்களை நேரில் கண்டபின்தான் நீங்கள் ஒரு மாத்வர் என்று தெரிந்து கொண்டோம். உங்களில் பல நூல்களில் ஆச்சாரிய சுவாமிகளை பற்றி எழுதுவதை வைத்தும் உங்கள் பெயருக்கு முன்னால் உள்ள அம்மன் என்பதை வைத்தும் நீங்கள் மாத்வர் அல்லாதவர் என்று நினைத்திருந்தோம் என்பர் பலர். மாத்வன் என்பதை விட முதலில் நான் ஒரு ஹிந்து. ஹிந்து தர்மம், ஹிந்து கலாச்சாரம், நமது பாரம்பரியம் போன்றவற்றை எடுத்துரைக்க, அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தத்தை எடுத்துரைக்க அநேக மடாதிபதிகள் இருக்கிறார்கள் என்றாலும் நானும் ஒரு அணிலை போல் எவ்வித பாரபட்சமும் இன்றி இந்த இறைப்பணியை செய்து வருகிறேன் என்பதில் எனக்கு ஒரு அலாதியான கர்வம் உண்டு. கர்வத்தில் வித்யா கர்வம் இருக்கலாம் என்பார்கள். எனது கர்வம் ஹிந்து கர்வம். ஹிந்து மத இதிகாசங்களில், தத்துவங்களில் நான் நிறைய ஆழ்ந்தது போல காஞ்சி மகாசுவாமிகளின் அருள் உரைகளில் நான் மூழ்கி போவேன். ஒவ்வொன்றையும் அவர் அலசி ஆராய்ந்து வெளிப்படுத்தும் விதமே தனி. ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கும் மாத்வ பாட்டி ஸ்ரத்தையாக ஏகாதசி உபவாசம் செய்வதனால்தான் நாட்டில் ஒழுங்காக மழை பெய்கிறது என்பார் ஓரிடத்தில். ஏகாதசியை அனுஷ்டித்தால் எவ்வளவு நன்மை என்று சொல்ல வருவதோடு மாத்வர்கள் ஏகாதசியை ஸ்ரத்தையாக கடைபிடிக்கிறார்கள் என்பதையும் அதனால் விளையும் பயனையும் எவ்வளவு அழகாகவும் மற்றவர்களும் கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் கூறியிருக்கிறார் பாருங்கள். நான் சென்னை ஏஎம் ஜெயின் கல்லூரியில் படிக்கும் போது தமிழ்துறையில் திரு ஜே ஸ்ரீச்சந்திரன் வர்தமானன் பதிப்பகம், திரு மாணிக்கம் நூலாசிரியர் மற்றும் திரு குரு சுப்பிரமணியம் போன்றவர்கள் இருந்தார்கள். திரு குரு சுப்பிரமணியம் பாடம் நடத்துகையில்
காஞ்சி மகா சுவாமிகளை பற்றி நேரம் வாய்க்கும் போதெல்லாம் பல பல மகிமைகளை எடுத்துரைப்பார்கள். கல்லூரி முடித்த பின்னர் என் வாழ்வில் நிகழ்ந்ததெல்லாம் முதல் பாகத்தில் எழுதியிருந்தேன் அல்லவா? அப்படி அரசாங்க வேலையை விடுத்து எழுத்தும் பதிப்பும் வாழ்க்கை என்று ஆன பின் எனது நூல்களின் கையெழுத்து பிரதிகளை காஞ்சி சங்கரமடத்தில் சமர்ப்பிப்பேன். ஒரு மாதம் கழித்து சுவாமிகள் முகாம் இன்ன இடத்தில் என்று குறிப்பிட்டு ஸ்ரீமுகம் வரும். இப்படியாக நூல்கள் வெளிவந்து கொண்டிருந்தாலும் காஞ்சி மகா சுவாமிகளை நேரில் தரிசிக்க வேண்டுமென்று மிகுந்த ஆவலில் இருந்தேன். ஆனால் சுவாமிகள் வடதேசத்திலேயே வெகு காலம் முகாமிட்டிருந்தார். சுமார் 7 ஆண்டுகள் கழித்து சுவாமிகள் தென்னிந்தியாவிற்கு கர்னூலுக்கு அருகே ஒரு பள்ளி வளாகத்தில் முகாமிட்டிருக்கிறார் என தெரிந்ததும் ஆன்மீக எழுத்தாளர் திரு நாகர்கோவில் கிருஷ்ணன் உள்ளிட்ட 5 பேருடன் சென்னையிலிருந்து புறப்பட ஏற்பாடுகள் ஆகியது. மந்திராலயத்திற்கு செல்லும் வழியில் மகா சுவாமிகளின் முகாம் என்பதால் இன்னும் ஆர்வம் அதிகமாகியது. அப்போது பாலபெரிவால் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சந்நியாசம் ஏற்று சிறிது காலமே ஆகியிருந்தது. அவரும் பாத யாத்திரையாக பரமாச்சாரியாலை தரிசிக்க சென்று கொண்டிருந்தார். ஏனெனில் காஞ்சி மகா சுவாமிகளைப் போல சந்நியாச தர்மத்தை கடைபிடிப்பவர்களை காண்பது அரிது. அவரது வாழ்நாளில் அவர் வாகனத்தில் சென்றதே கிடையாது. பாரத தேசமெங்கும் பாத யாத்திரையாக சென்ற மா முனிவர் அவர். பக்தர்களின் சீடர்களின் அன்பு வேண்டுகோளை ஏற்று சில போது மேனாவில் பல்லக்கில் செல்வார். ஆனால் எந்த வாகனத்திலும் அவர் ஏறியது கிடையாது. அப்படிப்பட்ட அவரை காண பாலபெரிவாலும் நடந்தே சென்றார். மகா பெரிவாலை காண தேதி குறித்து குத்தி வரை ரயிலுக்கு முன்பதிவு செய்து திரும்புகையில் மந்திராலயம் ரோடு ஸ்டேஷனிலிருந்து சென்னை என உறுதி செய்தாயிற்று. அப்போதெல்லாம் நான் வாரத்திற்கு 3 நாட்கள் மாங்காடு ஸ்ரீ காமாட்சி அம்மனை சென்று தரிசித்துக் கொண்டிருந்தேன். சதா சர்வ காலமும் மானசீகமாக தரிசித்துக் கொண்டிருந்தாலும் நேரில் சென்றால் அதன் சுகமே தனி. காஞ்சி மாமுனிவர் கூறுவார், கல்லிலே சூரியகாந்தக்கள் சந்திரகாந்தக்கள் என்று 2 வகை உண்டு. சூரிய ஒளியில் பஞ்சை வைத்தால் ஒன்றும் ஆகாது. ஆனால் 2க்கும் இடையில் சூரியகாந்த கல்லை வைத்தால் சூரியனின் ஒளி அதன் மீது பட்டு பஞ்சு எரிந்துவிடும். அவ்வாறு எங்கும் பரம்பொருள் வியாபித்திருந்தாலும் நமக்கு நேரே அருள் வரும் என்றாலும் சூரியகாந்த கல்லை போல் ஆலயம் செயல்பட்டு பரிபூர்ண அருளை வாரி வழங்கும் என்பார்கள். தபஸ் காமாட்சியின் உக்ரத்தை தணிக்க, அக்னிகுண்டத்தின் தீக்ஷண்யத்தை குறைக்க என்று ஆதிசங்கர பகவத் பாதால் மாங்காட்டில் அர்த்தமேரு ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார். காஞ்சியிலே கல்யாண காமாட்சியாய் மாறுவதற்கு முன்பு மாங்காட்டில் ஆதி காமாட்சியாய் எழுந்தருளியிருக்கிறாள் என்று மகா சுவாமிகள் எடுத்து கூறி பக்தர்களை மாங்காட்டிற்கு செல்ல வைத்தார். அந்த மகா பெரியவாளை தரிசிக்க செல்லும் போது என்ன கொண்டு போகலாம் என்று மாங்காட்டில் கர்ப்பகிரகத்தின் முன் நின்று நினைத்து கொண்டிருந்தேன். சேகர் மற்றும் ரவி குருக்களிடம் விஷயத்தை சொன்னேன். புறப்படும் நாளன்று இன்னும் ஒருவருடன் வாருங்கள் என்றனர் அவர்கள். அதன்படி சென்றேன் என் நண்பருடன். ஸ்ரீ காமாட்சி அலங்காரமும் அர்த்தமேரு ஸ்ரீசக்கர அலங்காரமும் எத்துணை முறை பார்த்தாலும் அழுக்காதது. ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் அன்றுதான் புதிதாய் பார்ப்பதை போல் இருக்கும். எலுமிச்சம்பழம் பிரசாதம் அங்கு வெகு பிரசித்தம் என்றாலும் அந்த ஸ்ரீசக்கரம் முழுசையும் பல சுற்றுகளாக எலுமிச்சை மாலைகளால் செய்திருந்த அலங்காரத்தை கண்டு பிரமித்து போனேன். அப்படியே மெய்மறந்து நின்றேன். ஆர்த்தியெல்லாம் முடிந்த பின்னர் ஒரு பெரிய வஸ்திரத்தை சேகர் குருக்கள் ஸ்ரீசக்கரத்தின் அழகில் போட்டு ரவி குருக்களுடன் சேர்ந்து ஸ்ரீசக்கரத்தை 2-3 சுற்றுகளாக சுற்றியிருந்த மிகப்பெரிய எலுமிச்சம் மாலையை எடுத்து வஸ்திரத்தில் வைத்து லகுவாக சுற்றி எடுத்து வந்து, சத்தியநாதன் இதை பிடியுங்கோ, ஒருத்தரால் முடியாது, கூட வந்தவாளையும் பிடிக்க சொல்லுங்கோ என்று தந்து, மகா பெரியவாளை தரிசிக்க போறேளே இந்த பிரசாதத்தை அவருக்கு தந்துருங்கோ, தரும் வரையில் தரையிலே வச்சிடாதீங்கோ என்று சொன்னபோது என்னை அறியாமல் என் கண்களில் நீர் துளிர்த்தது. இப்படி ஒரு பாக்கியமா எனக்கு என்று உள்ளம் கசிந்தது.
பத்திரமாக வீடு வந்து இரவு பாம்பே மெயிலில் மேல் பர்த்தில் கால் கை கால்படாமல் மாலையை வைத்து மறுநாள் காலை குத்தியிலே இறங்கி கர்னூலுக்கு அருகே ஒரு பள்ளி வளாகத்தில் மகாபெரிவா முகாமிட்டிருந்த இடத்திற்கு சென்று குளித்து மடிமடியாக ஒரு மிகப்பெரிய தட்டினை வாங்கி அதிலே அந்த எலுமிச்சம் மாலையை வைத்து பெரியவாளின் தரிசனத்திற்காக காத்து கொண்டிருந்தேன். எல்லோரும் பார்க்கும் வண்ணம் திறந்த வெளி போன்ற ஒரு அறைக்கு மகாபெரிவா வந்ததும் எல்லோரும் மாலை புஷ்பம் இத்தியாதிகளுடன் வரிசையில் நின்றோம். ஒவ்வொருவராக அருகில் சென்று அந்த கருணை கடலை தரிசித்து நெகிழ்ந்து கொண்டிருந்தனர். நான் வரிசையில் சற்று தூரத்தில் இருந்தேன். என்னுடன் வந்திருந்த நால்வருடன் தட்டினை பிடித்து கொண்டிருந்தேன். வரிசை முன்னேறி கொண்டிருந்தது. நான் 30வது ஆளாக நின்றிருக்கையில் ஸ்ரீமடத்த சிஷ்யர் வரிசையில் உள்ள யாரையோ வருமாறு மகாபெரிவாளின் அருகிலிருந்து சைகை செய்தார். எனக்கு பின்னும் வரிசை நீண்டிருந்ததால் யாரை அழைக்கிறார் என்று ஒருவருக்கொருவர் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தோம். வரிசை மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. சைகை செய்த ஸ்ரீமடத்த சிஷ்யர் என் அருகில் வந்து, "பெரியவா உங்களை வர சொல்றா" என்றதும், "என்னையா என்னையா என்னையா அழைத்தா பெரியவா? சரியா கேட்டீர்களா?" என்று கேட்டுக்கொண்டே எங்கிருந்து அந்த பலம் வந்ததோ தட்டினை நான் ஒருவனே தூக்கி கொண்டு விடுவிடுவென பெரியவாளின் முன் சென்று நின்றேன். அந்த மாலையையே சற்று நேரம் உற்று நோக்கிய மகாஸ்வாமிகள் என்னை ஏறிட்டார். அப்போது எனக்கு 23 முடிந்து 24 வயது. 15 நூல்களுக்கு மேல் எழுதியிருந்தேன். நானும் சுவாமிகளின் முகத்தை அருகிருந்து பார்த்தேன். கண்களிலிருந்தும் பாய்ந்தது பாருங்கள் ஒரு மின்சாரம். இப்போது நினைத்தாலும் அந்த உணர்வு அப்படியே இருக்கிறது. என்னை நான் மறந்திருந்த நிலையில், "மாங்காடு பிரசாதமா?" என்கின்ற கேள்வி என்னை நிலைகுலைய வைத்தது. "ஆமாம் சுவாமி, ஆமாம்" என்று ஓவென்று கூச்சலிட வேண்டும் போல் இருந்தது. "மாங்காட்டிலிருந்து வந்த பிரசாதமானு பெரியவா கேட்கிறா?" என்று ஸ்ரீமடத்த சீடர் சப்தமாக கேட்டதும், "ஆம் சுவாமி, ஸ்ரீ அர்த்தமேரு ஸ்ரீசக்கர ரூபியான காமாட்சியின் மேல் சாட்சியிருந்த பிரசாதம்" என்று சொல்லி தட்டினை மேடையை போன்று சுற்றின் மீது வைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து எழுந்தேன். மகாஸ்வாமிகள் தட்டிலிருந்த எலுமிச்சை மாலையை எடுத்து அவராகவே தன் கழுத்தில் சூடிக்கொண்டார். பாதி மாலையின் பகுதி தட்டிலேயே இருந்தது. அந்த எலுமிச்சம் மாலையுடன் கையை அசைத்து அனைவருக்கும் ஆசி வழங்கி அப்படியே கடைசியில் என்னை பார்த்து அனுகிரகித்த அந்த க்ஷணத்தை நான் இன்னமும் ஒவ்வொரு க்ஷணமும் நினைந்து நினைந்து உருகுகிறேன். மாங்காடு அம்மன் சந்நிதியில் எனது 21வது வயதில் "அனாதை நான் ஆதரிப்பாய் அம்மா" என்று வாய்விட்டு வாரத்தில் 3 நாட்கள் எல்லோருக்கும் கேட்கும் வண்ணம் சப்தமாய் பாடியது வீண் போகவில்லை. தாயும் உண்டு, தந்தையுண்டு, பந்தமுண்டு, பாசமுண்டு, யாரிருந்தும் என்ன பயன், தாயே உன் அருள் இல்லையே என்று நான் கதறியது வீண் போகவில்லை. பல லட்சக்கணக்கானவர்கள் அந்த 6 வார பாடல்களை பாராயணம் செய்யும் பாக்கியத்தை தந்துள்ளாயே என்று மனம் கசிவேன். மகாஸ்வாமிகள் 7 காலம் கழித்து வட இந்தியாவிலிருந்து ஆந்திரத்திற்கு வந்திருக்கிறார். நான் மாங்காட்டிலிருந்து முதன்முறையாக சுவாமிகளை காண சென்றிருக்கிறேன். தூரத்தில் இருந்த என்னை அருகழைத்து "மாங்காடு பிரசாதமா?" என்று கேட்டு திக்குமுக்காட வைத்தது நான் செய்யும் இறைப்பணியை அங்கீகரித்தது போல் இருந்தது. அந்த கருணை கடலின் கடைக்கண் பார்வைக்காக ஏங்குவோர் பலர் இருக்க என்னை அழைத்து அனுகிரகித்ததை நான் என்னென்பேன். அன்றெல்லாம் அங்கிருந்து மீண்டும் மீண்டும் தரிசித்து பூஜைகளை கண்டு மிகுந்த மனநிறைவுடன் மந்திராலயம் சென்று ஸ்ரீ குருராஜரை தரிசித்து சென்னைக்கு திரும்பினேன். வேங்கடநாதன், சுவாமிநாதன், சத்யநாதன் என்று ஆரம்பித்து மகா சுவாமிகளும் மாங்காடு அம்மனும் சேர்ந்து என்னை அனுகிரகித்ததை எழுதியிருக்கிறேன் அல்லவா? ஏன் இப்படி ஒன்றை ஆரம்பித்து இன்னொன்றிற்கு என்றால், இந்த சுவாமிநாதன் தானே காஞ்சி காமக்கோட்டி பீடாதிபதிகளான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள். அந்த மகா சுவாமிகள் அவதரித்த தலம் எங்கள் விழுப்புரம். அந்த விழுப்புரத்தில் வேங்கடநாதன் அதாவது ஸ்ரீ ராகவேந்திரரும் எழுந்தருளியிருப்பதை சத்யநாதன் எழுதியே ஆக வேண்டும் அல்லவா? 20/5/1894 அன்று விழுப்புரத்தில் ஒரு ஞான சூரியன் உதயமாயிற்று.
ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மகாலட்சுமி தம்பதியருக்கு மகனாக கீழ் ஹனுமார் கோயில் தெருவில் சுவாமிநாதன் அவதரித்த தலம் விழுப்புரம். சுப்பிரமணிய சாஸ்திரிகள் திண்டிவனத்தில் பணிபுரிந்ததனால் சுவாமிநாதன் அங்குள்ள ஆற்காடு அமெரிக்கன் மிஷன் உயர்நிலை பள்ளியில் கல்வி பயின்றார். எல்லாவற்றிலும் முன்னோடியாக திகழ்ந்தார். காஞ்சி காமகோடி பீடத்தின் 66வது பீடாதிபதிகள் 1906 திண்டிவனம் அருகே பெருமுக்கல் கிராமத்தில் சாதுர்மாசியம் அனுஷ்டிக்கையில் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தன் குடும்பத்துடன் சென்று தரிசித்து 2 உடனிருந்தார். பீடாதிபதிகளின் மனமும் பார்வையும் சுவாமிநாதனின் மீது விழுந்தது. 1907 கலவையிலிருந்து சுவாமிகள் சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு தந்தி அனுப்பி உன் மகனை கலவைக்கு அழைத்து வா என்று சொல்லியிருந்தார். தந்தி அனுப்பிய சுவாமிகளுக்கு அப்போது அம்மை நோய் தீவிரமாக இருந்தமையால் சிறுவன் சுவாமிநாதனுக்கு பட்டமளிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார். ஆனால் இவர்கள் செல்லும் முன் 18 ஆகியிருந்த தனது சிஷ்யர்களில் ஒருவரான லக்ஷ்மிகாந்தன் என்பாருக்கு மகாதேவர் என்னும் நாமம் அளித்து 67வது பீடாதிபதியாக ஆசிரமம் அளித்து அவர் சித்தியாகிவிட்டிருந்தார். சோதனையை பாருங்கள். மகாதேவ சரஸ்வதி சுவாமிகளையும் அந்த அம்மை நோய் தாக்கியது. உடனே சுவாமிநாதனுக்கு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்னும் தன் குருவின் நாமம் அளித்து காஞ்சிமடத்தின் 68வது பீடாதிபதியாக்கிய மகாதேவ சுவாமிகள் பீடத்தில் இருந்தது 8 அவரும் குரு வழியில் சித்தியானார். 13/2/1907 அன்று பீடாதிபதியான சுவாமிநாதனுக்கு அப்போது வயது வெறும் 13. அன்று துவங்கி அவரது 100வது வயது வரை பாரத தேசமெங்கும் பயணித்து அருளுரைகள் வழங்கி பல புரட்சிகரமான திட்டங்களையும் செயல்படுத்தி பூலோக வாசத்தை காஞ்சியில் முடித்து கொண்டார். நடமாடும் தெய்வம் என்று அனைவராலும் போற்றப்பட்ட காஞ்சி மகா சுவாமிகள் அவதரித்த இல்லத்தை மீண்டும் வேறொருவர் கைக்கு போனதை வாங்கி அங்கே ஸ்ரீ ஆதிசங்கரின் பாதுகையை பிரதிஷ்டை செய்து மகா சுவாமிகள் உருவத்தை வைத்து ஸ்தூபியையும் எழுப்பியுள்ளார்கள். காஞ்சி மாமுனிவரின் அவதார ஸ்தலத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரும் சிலாரூபமாகவும் மிருத்திகை ரூபமாகவும் எழுந்தருளியிருப்பதை அடுத்தடுத்த அத்தியாயங்களில் சிப்பாய்க்கான மிடுக்கோடு காண இருக்கிறோம். விழிப்புப்புற தரிசனம் நம் அறியாமையை போக்கி நமக்கு ஞானம் விழித்தெழ வழிவகுக்கும். வாருங்கள், நம்மில் அறியாமை ஏதேனும் மிச்சமீதம் இருந்தால் போக்கிக் கொள்வோம்.